பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றிய நினைவுகளை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான குமரி அனந்தன் பகிர்ந்துள்ளார். அதில் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தையும் இலவச கல்வி சீருடை திட்டம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். மூடியிருந்த சுமார் 6000 பள்ளிகளை திறந்ததுடன் 17000 மேற்பட்ட புதிய பள்ளிகளையும் அவர் திறந்ததாக கூறிய குமரி அனந்தன், இதனால் அவரை எல்லோரும் கல்வி கண் திறந்த காமராஜர் என அழைப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத மிகுமின் நிறுவனம், கல்பாக்கம் அணுமின் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகளையும் காமராஜர் உருவாக்கியதாக அவர் குறிப்பிட்டார். அதனோடு விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என்பதை உணர்ந்து பல்வேறு அணைகளை கட்டி நீர்வள திட்டங்களை நடைமுறைப்படுத்தி உள்ளதாக கூறிய அவர், காமராஜர் கொண்டு வந்த கல்வி திட்டத்தையும் மத்திய உணவு திட்டத்தையும் விளக்கி கூறினார். இந்த ஊருக்கு பக்கத்திலே காமராஜ் போய் கொண்டிருந்தார். அப்போது சில இளைஞர்கள் சிறுவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டி கொண்டு போனார்கள், ஆடு மேய்த்து கொண்டு போனார்கள், மாடு மேய்த்து கொண்டு போனார்கள். காமராஜ் அதன் பக்கத்திலே காரை போக சொல்லி கீழே இறங்கி ஒரு பையனை கூப்பிட்டார். ஒரு பையன் அல்ல, மற்றவர்களும் வந்தார்கள். நீங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் ஏன் மாடு மேய்க்கிறது? ஏன் உடனே எங்களுக்கு கஞ்சி ஊற்றுறது அந்த மாடு தான் ஐயா, இந்த மாடு மேய்த்தா தான் எங்களை கஞ்சி ஊற்றுவாங்க. அப்படியா அப்படியா, அப்போ பள்ளிக்கூடத்தில் கஞ்சி ஊற்றுனா சாப்பாடு போட்டா நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவீங்களா? ஓ ஓமே எப்படி என்று சொன்னார். ஆக மாடு மேய்க்கின்ற ஆடு மேய்க்கின்ற மக்கள் சொல்வதையும் கேட்கின்ற தலைவனாக காமராஜர் அவர்கள் இருந்தார்கள்.